அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உடம்பு ஆரோக்கியமாக நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. அதே மாதிரி நானும் இங்கே நல்லபடியாக இருக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான டீ டைம் இதில் சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். எதை வச்சு செய்கிறோம்டா? மேக்கி வச்சு தான் நம்ம இந்த முர்த்தபா செய்ய போகிறோம். இது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இந்த வீடியோவை பார்த்து யார் வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஒரு சில டிப்புகளை ஃபாலோ பண்ணி நீங்கள் அருமையாக மேக்கி முர்த்தப்பாக செய்யலாம். நான் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் போடணும் போடணும் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். போய் வீடியோ எடுக்கவே முடியலை. சரி, எனக்கு எப்படியாவது எடுத்துருன்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து நான் போடுறேன். இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது வந்து 2 மேக்கி எடுத்துருக்கிறேன். மேக்கி கறி தான் நம்ம எடுக்கணும். அப்புறம் இதை வந்து 4 உடைக்கணும். 2 உடைச்சிட்டு மறுபடியும் இன்னும் 2 உடைச்சிங்கன்னா உங்களுக்கு 4 பீஸ் வந்துடும். அந்த மாதிரி 2 மேக்கியுமே உடைச்சி சுடு தண்ணி, அதாவது ஹாட் வாட்டர் ஊற்றுங்க. உங்களுக்கு தண்ணி இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் கொதிக்க வச்சு ஊற்றுங்க. இது ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி சுடு தண்ணியில் ஊறிச்சுனாலே உங்களுக்கு போதும். அதுதான் அளவு. ரொம்ப வேக வச்சுருந்தா சொத சொதன்னு போயிடும். அதை பார்த்துக்கிறோம். இப்படி கையில் இப்படி எடுத்தோம்னா உங்களுக்கு நையணும். அதுதான் பக்குவோம். ஓகே, நான் இனிமேல் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு மேகி கொரியன் செஞ்சேன்னா கண்டிப்பாக போடுறேன். மேகி சூப்பு போடுறேன். இந்த சில பேருக்கு வந்து அதோட முறைகள் தெரியலை. மசாலாத்தூளை போட்டு போட்டு செய்கிறாங்க. நான் கண்டிப்பாக மலேசியன் டிஷ்ஷு கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். ஓகே, இப்போ அவ்வளோதான். அதுக்கு போடுற பொருள் வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, கொத்தமல்லி எல்லாம் கொஞ்சம், பச்சை மிளகாய் 2, கோழி வந்து அரைவேக்காடை லேசாக தாவாவில் வந்து வாட்டி வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு அது பொடியஸாக கட்டி பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த கோழி போட்டு செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்ட், நல்லா தூள் பறக்கும் இந்த மேக்கி முர்த்தபாவுக்கு. கோழி சாப்பிடாதவங்க வந்து மஷ்ரூம் போடலாம். ஓகே, இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் நேரம் 1 நிமிஷம் அப்படியே கிண்டி விடுங்க. அதோட வடிச்சிருங்க. வடிகட்டியை வச்சு நல்லா வடிச்சிருங்க. ஃபில்டர் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் எல்லா ஜாமனையும் போட்டு. முட்டை வந்து இப்போதைக்கு நான் 3 போடுறேன். அதாவது ஒரு பேக்கெட் மேக்கிக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக 2 முட்டை போடணும். அப்போ நம்ம 2 பேக்கெட் மேக்கி எடுத்துருக்கணும். அப்போ நம்ம கண்டிப்பாக 4 முட்டை போடணும். இப்போ நான் 3 முட்டையை போட்டு நம்ம கிண்டி பார்ப்போம். சரியாக வந்துருச்சுன்னா ஓகே, சரியாக இல்லை இன்னொரு முட்டை அடித்து ஊற்றிக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா அடிச்சுக்கிறோங்க. இதில் உப்பு போட வேண்டாம். இல்லை மேக்கி பவுட்ரு போடுறோம். அதில் வந்து நம்மளுக்கு உப்பு இருக்கும். அதில் கவனமாக இருந்துக்கிறோங்க. உப்பை போட்டுறாதீங்க, மறந்து கூட போட்டுறாதீங்க. மேக்கி பவுட்ரு நம்மளுக்கு உப்பு கரெக்டாக இருக்கும். இப்போ மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன் போடுங்க. சின்ன ஸ்பூனில் காரம் மசாலா 1/2 ஸ்பூன் போடுங்க. இதே நல்லா அடிச்சுக்கிறோங்க. இந்த தூள் மட்டும்தான் நான் போடுறேன். நீங்கள் வேறு இதுக்கு பதிலாக வேறு உங்களுக்கு என்ன தூள் பிடிச்சிருக்கோ அதை போடலாம். ஏன் பிரியாணி தூள் கூட நீங்கள் போடலாம். இப்போ நம்ம வந்து நல்லா அடிச்சுக்கிட்டு வெட்டி வச்ச ஜாமா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், கோழி இதெல்லாம் போடுங்க. நீங்கள் வந்து உருளைக்கிழங்க கூட நல்லா அவிச்சு நல்லா சோப் பண்ணி கூட இதில் போடலாம். கோழி மானாங்கிறவங்க உருளைக்கிழங்கு போடலாம். அப்புறம் வந்து மஷ்ரூம் போடலாம். இந்த கோழி வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு கடிக்கு அது வரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு நீங்கள் கோழி பிடிக்கலன்னா மஷ்ரூம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ, அதையும் அடிச்சுக்கிறோங்க. இப்போ மேகி பவுடர் வந்து 1 பேக்கெட்டை நான் போட்டிருக்கிறேன். போட்டு கிண்டிக்கிறேங்க. 2 பவுடர் போட்டிங்கன்னா உப்பு கசக்கும். அதை பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம இன்னொரு பாதி பேக்கெட்டை போட்டுக்கிடுவோம். பவுடர் மேக்கி பவுட்ரு. இப்போ நம்ம வந்து மேக்கியை கொட்டுங்க. அதில் மேக்கியை கொட்டி கிண்டுங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கிறணும் உப்பு போதுமா முட்டை போதுமா அப்படின்ட்டு. முட்டை கண்டிப்பாக பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பத்தாது. பாருங்கள், கிண்டி விட்டு பாருங்கள். சில நேரத்தில் பெரிய முட்டையாக இருக்கும். அப்போ நம்ம வந்து இன்னும் மேக்கி பவுட்ரு வந்து நம்ம இன்னொரு பாதி போடுறோம். அப்போ 1/2 பேக்கெட் அந்த மேக்கி பவுட்ரு போட்டிருக்குறோம். பாதியை வச்சுட்டோம். ஓகே, இது வந்து எப்போவுமே நம்ம இந்த மாதிரி உள்ள சில டிஷ்ஷுகள்லாம் நம்மளுக்கு வந்து 1/4 உப்பு தான் இருக்கணும். இப்போ நம்மளுக்கு முட்டை பத்தலை. இப்போ நம்ம இன்னொரு முட்டையை நல்லா அடித்து அதில் ஊற்றிடுங்க. மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணுறது உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா ஒரு மூடி போட்டு 2 உளுக்கு உளுக்குங்க. அதில் உங்களுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆயிரும். அந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. இப்போ பாருங்கள், அந்த மூடியை வச்சு 2 உளுக்கு, அவ்வளோதான். எல்லாம் நம்மளுக்கு சூப்பராக மிக்ஸ் ஆயிரும். வேலை மிச்சம் மாறிச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம தோசை தாவா சூடு பண்ணி நம்ம வந்து முர்த்தப்பாக செய்ய வேண்டியதுதான். இப்போ நம்ம வந்து தோசை தாவாவை அடுப்பில் வச்சு மீடியம்லே அடுப்பை வைங்க. வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றுறேன். அதுக்கப்புறம் பட்டர் கொஞ்சமாக, பட்டராக பிளாந்தாவாக மஞ்சரினா போட்டுக்கிறேங்க. உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை போடுங்க. இல்லைன்னா நெய் இருந்தால் கூட நெய் போடுங்க. 1/2 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் பட்டர். அதுக்கப்புறம் அந்த கரண்டி அளவுக்கு ஒரு கரண்டியை வச்சுக்கிறேன். இல்லை குட்டி கப்பை வச்சு நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது வந்து உளுத்தப்பம் சைஸ்க்கு இருந்தால் போதும். அதை விட பெருசாக வேண்டாம். இந்த முட்டை தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் 1 ஸ்பூன் எடுத்து அப்படி ஓரங்கள்லாம் அப்படியே ஊற்றி விடுங்க. இந்த சமயத்தில் வந்து மேலே மேய்க்கி இருக்கும், கீழே வந்து அந்த முட்டையோட அந்த தண்ணியெல்லாம் கீழே போயிடும். அதனால் நம்ம அப்பப்போ செய்யும்போது கிண்டி விட்டு தான் நம்ம ஆப்பிள் வச்சு ஊற்றணும். இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு 2 பக்கம் நல்லா வேகணும். வீடே கமகமான்னு உங்களுக்கு மணக்கும் அதை செய்யும்போது உங்களுக்கு. அப்புறம் லைட்டாக பட்டரை எடுத்து லைட்டாக அப்படியே தேய்ச்சி விடுங்க. 1/2 ஸ்பூன் போட்டால் போதும் உங்களுக்கு. அதாவது போடும்போது 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் திருப்பி விட்ட பிறகு 1/2 ஸ்பூனு.
அவ்வளோதான். இது நல்லா வெந்துடும். அப்போ நல்லா நல்லா அது நல்லா ஜூஸியாக நல்லா கிறிஸ்பியாக நல்லாவும் இருக்கும். சாப்பிடும்போது அப்படி கமகமன்னு மணக்கும். ரெண்டாவது நம்ம கோழி போட்டிருக்கனால ஒரு ஒரு கடிக்கும் அந்த கோழியோட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இப்போ வந்து சில்லி எப்பி போட்டிருக்கிறேன், அந்த காரமாக இருக்கிற சில்லி போட்டிருக்கிறேன். ஓகே, நீங்கள் வந்து பச்சை மிளகா காரம் இல்லாத கூட நீங்கள் போடலாம். எங்கிட்ட அது இல்லை, அதனால் இது போட்டிருக்கேன். இன்னொரு மேக்கே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு ஒரு மேக்கையும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிற வேண்டியதான். இந்த ஊற்றும் போது மட்டும் அந்த லெவல் மட்டும் கரெக்டாக ஒரு வட்டமாக வச்சுக்கிறணும். ரொம்ப தோசை மாதிரி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கனமாக நம்ம ஊற்றணும். அந்த அளவு நம்மளுக்கு தெரியணும். ரொம்ப பெருசாக ஊற்றிடக்கூடாது. பனியாமலாம் எப்படி செய்வோம், உளுத்தப்பம்லாம் எப்படி செய்வோம், அந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம செஞ்சுக்கிறணும். ரொம்ப நிப்பீஸாக ரொம்ப லேசாக ஊற்றுனீங்கன்னா, தகடு மாதிரி ஊற்றுனீங்கன்னா இது நல்லா இருக்காது. ஓகே, இது வந்து முர்த்தப்பா, இது தோசை கிடையாது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு போடுங்க. போட்டு ஸ்பூனை வச்சு நல்லா வட்டமாக, நம்மளுக்கு ஒரு லெவல் தெரியும்ல, அந்த அளவுக்கு வட்டமாக வச்சுக்கிறோங்க. முடிஞ்சிருச்சு. இதை நீங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஊற்றியும் நீங்கள் வந்து போடலாம், அந்த பெருசாகவும் போடலாம். நானே குட்டி குட்டியாக செய்கிறேன், மூணு செய்கிறேன் நான். ஆளுக்கு ஒன்று ஒன்று மேனிக்கு மூணு செய்கிறேன். மூணுக்கு நம்மளுக்கு வந்து ரெண்டு மேக்கி தேவை, நாலு முட்டை தேவை. இதை விட கொஞ்சம் சின்னதாக கூட நீங்கள் போடலாம். அந்த கரண்டி தோசை கரண்டி வச்சு கூட நீங்கள் போடலாம். நான் வந்து இங்கே வந்து இறாலுடைய ஒரு வடை ஒன்று செய்வாங்க, அந்த கரண்டி வச்சு நான் போடுறேன். அவ்வளோதான், மூணும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் கட்டிங் பண்ண வேண்டியது, நாலாக கட்டிங் பண்ணிக்கிறேங்க. அதோடய உயரத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம இந்த அளவுக்கு செஞ்சது இந்த அளவுக்கு உயரமாக இருக்குது பாருங்கள். இதை விட உயரமாக கூட நம்ம செய்யலாம் பார்த்திங்களா, எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. கண்டிப்பாக டேஸ்ட்டு ரொம்ப அட்டாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்கி வச்சு இப்படி ஒரு டிஷ்ஷாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதை நான் ரொம்ப நாள் நம்ம சேனலில் போடணும் போகணுன்னு நினச்சேன். இன்றைக்கி தான் அதுக்கு டைம் வந்திருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு ஃபீல் பேக்க சொல்லுங்கள். ஓகே, மேக்கி பிடிக்காதவங்க கூட இதை செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங்க்கு டீ டயத்துக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் வேலை, அவ்வளோதான், நம்ம ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இது டீ டயத்துக்கு ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 2 பீஸ் சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து டீ குடிச்சினாலே உங்களுக்கு போதும். ரொம்ப ஒரு அருமையான டிஷ்ஷு. மேக்கில் இது செஞ்சாருன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீல்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா, நெக்ஸ்ட் பதில சந்திக்கலாமா. பை, சி யூ.